ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் சுப கிருது வருட ராசி பலன்களை இந்த வாரம் பூரா சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் சுபகிருது வருடம் இந்த பிறந்திருக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு 12 ராசிக்காரர்கள் மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் கும்ப ராசிக்காரர்களுக்கு, கும்ப ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த சுபகிருது வருடம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கும்ப ராசிக்காரர்களே, நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு ஓரளவு நன்மை செய்யக்கூடிய ஆண்டாகவே மலர்ந்திருக்கின்றது. கும்ப ராசிக்காரர்கள் கொஞ்சம் சந்தோஷப்படலாம். ஒரு பக்கத்தில் ஏழரை சனி நடந்து கொண்டு தான் இருக்குது. அது ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் குரு பகவான் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாவது வீட்டுக்கு வந்துட்டார். ஏழரை சனியினால் சில பிரச்சனைகள், சில தடைகள், சில தாமதங்கள், சில சிக்கல்கள், சில சர்ச்சைகள் நடக்கத்தான் செய்யும். அது ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கட்டும். சனீஸ்வரன் மட்டும் இல்லையே, சனீஸ்வரனை தவிர 9 கிரகத்தில் இன்னும் 8 கிரகங்கள் இருக்கிறார். அடுத்த பெரிய கிரகம் குரு பகவான். அவர் உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால ஏழரை சனியினால் மிகப்பெரிய துன்பத்தை நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள். துன்பத்தை அனுபவித்த காலமெல்லாம் முடிஞ்சது. ஒரு காலத்தில் குருவும் சனியும் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ குரு பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில், தனக்காரகன் தனஸ்தானத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடு நிற்கிறதுனால மற்ற எந்த கிரகமும் உங்கள்கிட்ட வாலாட்ட முடியாது. எல்லாமே ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஏழரை சனியினாலையும் மற்ற கிரகங்கள்னாலேயும் சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குமே தவிர மிகப்பெரிய தீமைகளை அடித்து தூக்கி போடுறதுக்கு வாய்ப்பில்லை. குரு பகவான் உங்களை பாதுகாப்பார். நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறைந்த ஆண்டாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு சுபகிருது வருடம் காணப்படுகின்றது. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும். திருமணத்தை எதிர்பார்த்தா திருமணம் நடக்கும். குழந்தை செல்வத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல குழந்தை செல்வம் இருக்கும். வியாபாரத்தை ஆரம்பிக்க நினைத்தவர்களுக்கு புது வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். தொழில் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்பு உண்டு. கல்வி கற்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட மாணவர்களுக்கு கல்வியில் புதிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களுக்கு வெளிநாட்டு யோகம். இந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விடயங்கள் நடக்கக்கூடிய ஆண்டாக கடந்த 2 வருஷம் அல்லது கடந்த 1 வருஷத்தில் உங்களுடைய திட்டங்களை நிறைவேற்ற முடியாமல் போயிருக்கும். அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஆண்டாக கடந்த வருஷத்தில் தடைப்பட்ட சில விஷயங்கள் நிறைவேறக்கூடிய, நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கள், அதற்குண்டான முயற்சியும் எடுத்தீங்கள், ஆனால் நடக்க இல்லை. இந்த வருஷம் அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்து தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான், பொன்னவன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான், தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாவது வீடு. தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருந்தால் தனத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், பொருளாதார சிக்கல்கள் உங்களுக்கு நீங்கும். பண வருமானம் உண்டு. தான் தனக்காரகன் தனஸ்தானத்தில் தனம் உங்களுக்கு கிடைக்கும், பண வருமானம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். வர வேண்டிய காசு வாரதில் இருந்து வந்த சிக்கல்கள், காசு தரணும் ஐயா, அவன் தாரனென்று சொல்லுறான், ஆனால் தாரான் இல்லை, ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக தாரன், இன்றைக்கு தாரன் நாளைக்கு தாரன்னு ஏமாற்றி கொண்டிருந்தான். அந்த காசு எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இப்போ அடித்து பிடிச்சி இறுக்கி பிடியுங்கோ, வர வேண்டிய காசு வரும். அதே மாதிரி நீங்கள் யாருக்காவது பணம் கொடுக்க வேண்டியிருந்தால் நாளைக்கு கொடுப்போம் நாளண்டைக்கு கொடுப்போம்னு யோசித்து கொடுக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருந்தால் அந்த காசையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த வசம் அமையும். அதே நேரத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. உங்களுடைய பிள்ளைகள் கல்வியில் கற்காமல் கல்வியில் சிரமப்பட்டு கொண்டிருந்தால் நல்ல ஆர்வத்தோடு கல்வி கற்கக்கூடிய ஆண்டாக. அதே மாதிரி பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு அனுப்பணும் ஐயா, இந்த மகனை லண்டனுக்கு அனுப்பணும், கனடாவுக்கு அனுப்பணும் என்று நீங்கள் யோசித்து கொண்டு அந்த முயற்சிகள் தடைபட்டு கொண்டிருந்தால் பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது.
பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் சிக்கலாக இருக்குது ஐயா, நோய் நொடிகள் இருக்குது, ஆஸ்பத்திரியில் போய் இருக்குது, பிள்ளைகளால் எனக்கு சரியான கவலை ஐயா, அந்த நோய் நொடிகள் எல்லாம் நீங்கி என்ற குரு வந்து புத்திரக்காரர். எந்த ஒரு உடல் வகைக்கும் உகந்தது கிஸ் ஸ்பைசி ஜாம். அவர் நல்ல பலமாக இருக்க, பிள்ளைகளால் மகிழ்ச்சி, பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்குது இல்லையா. எத்தனையோ ஜாதகத்தை பொருத்தம் பார்த்துட்டேன், என்னுடைய மகனுக்கு மகளுக்கு திருமண வாய்ப்பு கைகூடி வரல, திருமணம் நடக்கக்கூடிய ஆண்டாக. பிள்ளைகளால் என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவலைப்பட்டீர்களோ அந்த கவலைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஆர்க்கான, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாக இந்த சுபகிருது வருடம் இருக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கல்வியில் முன்னேற்றம், கல்வியில் ஆர்வம் குறைந்து காணப்பட்டவர்கள் அடுத்த மாதம் யூனிவர்சிட்டிக்கு போகணும், ஏ லெவல் முடிச்சுட்டா, ஒரு வருஷம் இடையில் கேப் இருக்குது, புள்ள புஸ்தகத்தை தூக்குதே இல்லையா, படிக்கதே இல்லை, நான் இவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஒரு வருஷமாச்சு புஸ்தகத்தை தூக்கி, இந்த மாதிரி கவலைப்படக்கூடியவர்களுக்கு எல்லாம் பிள்ளைகளுடைய கல்வியில் முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாக. நல்ல வருஷமாக இருக்குது, கல்வியில் நிறைய முன்னேற்றம். கும்பராசிக்காரர்கள், நீங்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆர்வத்தோடு கல்வி கற்பீர்கள், நல்ல பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆர்வத்தோட உற்சாகத்தோட அடுத்தவன் சொல்ல தேவையில்லை, படி படின்னு கத்தின காலம் போச்சு, நீங்களாகவே படிக்க தொடங்கிய காலம், அது நல்லா இருக்குது. அதே நேரத்தில் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரச்சனைகள், ரெண்டாவது வீடு குடும்பஸ்தானம், அந்த குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார், குடும்பஸ்தானத்தில் குரு இருந்தால் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு ஆண்டாக. அதாவது கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைந்து காணப்பட்டால், அல்லது கருத்து வேறுபாடு காணப்பட்டால், கருத்து முரண்பாடு காணப்பட்டால், ஏதோ ஒரு பேசக்கூடாத வார்த்தையே பேசிட்டார், எனக்கு மனைவியிட முகத்தை பார்க்க பிடிக்கல, ஒருத்தரோட முகத்தை பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும் ஐயா, சின்னனாக சண்டை பிடிச்சிட்டு அவ அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டான், திரும்பி வர இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரிவுகள் எங்களுக்குள்ளே ஏற்பட்டுச்சு ஐயா. நானும் மனைவியும் நாலு நாளாக பேசலை, நான் நாலு நாள் வீட்டில் போய் சாப்பிடலை, ரெண்டு நாள் நான் வீட்டை போகலை, இல்லை கணவனோட கோபிச்சு கொண்டு நான் எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த மாதிரி மனஸ்தாபங்கள், கருத்து முரண்பாடுகள், வேறுபாடுகள், பிரிவுகள் ஏற்பட்டவர்கள் எல்லாம் சேரக்கூடிய வாய்ப்பு நிறைந்த ஆண்டாக இந்த வருஷம் இருக்குது. அதனால் சுபகிருத வருஷத்தில் முயற்சி எடுங்கோ, பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம், கணவன் மனைவியிடையே மாறாக ஒற்றுமை மேலோங்கி காணப்படும், அதை வடிவாக பாருங்கள். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும், சனீஸ்வரன் சரியில்லாமல் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை நீங்கள் செலுத்த வேண்டும். சின்ன சின்ன உபாதைகள் வந்தால் மருத்துவர்கிட்ட போய் தேவைப்பட்ட பரிசோதனைகளை நீங்கள் செஞ்சு கொள்ள வேண்டும், மருத்துவ உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆரோக்கியம் கவனம், அது பிறகு பார்ப்போம். சரி என்று பிந்தி போடக்கூடாது. சுகர் ப்ரெஷர் உள்ளவர்கள் எல்லாம் மருந்து மாத்திரையை சரியாக எடுத்துக்கொள்ளுங்கோ, மாதத்துக்கு ஒருக்கா டாக்டர்கிட்ட போய் காட்டுங்கோ, தேவைப்பட்ட பரிசோதனைகள் எல்லாம் செஞ்சு டாக்டர்கிட்ட காட்டி உடம்பை பற்றி உடம்பில் அதிக அக்கறை செலுத்துங்கள். குலதெய்வத்தினுடைய பூரணமான அனுகிரகம், குரு பலம் இருந்தால் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உண்டு, உங்களுடைய குலதெய்வம் உங்களை காப்பாற்ற போகக்கூடிய ஆண்டாக இருக்குது. குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் அனுக்கிரகமும் நிறைந்த ஆண்டாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த சுபகிருத வருடம் காணப்படுகின்றது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். அக்காவுக்கு கல்யாணம் நடக்கலையா, நடக்கும். தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கலையா, நடக்கும். பிள்ளைகள் வயசுக்கு வரலையா, வரும். குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை யாராவது எதிர்பார்த்தீர்களா, கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியான விஷயங்களும் நடக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பகையெல்லாம் நீங்கிடும். கணவன் மனைவி உறவு போல் அப்பாக்கும் பிள்ளைக்கும் சண்டை சரியாக போயிடும், அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை சரியாக போகும், மாமனுக்கும் மச்சானுக்கும் சண்டை சரியாக போகும். இப்படி குடும்ப உறவுகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிறதுக்கு வாய்ப்பு. அரச ஆதரவு உண்டு, அரசாங்க வேலை செய்யக்கூடியவர்கள், அரசாங்கத்தை வைத்து சம்பள உயர்வு, அரசாங்கம் மூலமாக பதவி உயர்வு, அரசாங்கம் மூலமாக இடமாற்றம், இந்த மாதிரி அரசாங்க தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. அதே நேரத்தில் தந்தையாரின்
உடல் நிலையில் அதிக அக்கறை செலுத்துங்கள். அப்பாவுக்கு கொஞ்சம் காலம் கூடாமல் இருக்குது, கிரகநில சாதகம் இல்லாமல் இருக்கிறதுனால. தந்தையாரின் உடல் நிலையில் அக்கறை செலுத்துங்கள். ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போய் அவரை காட்டுங்கோ. தேவைப்பட்ட மருந்து மாத்திரைகள் அவருக்கு பெற்றுக் கொடுங்கோ. தேவைப்பட்ட மருத்துவ பரிசோதனையை கொஞ்சம் பாருங்கோ. அப்பா தானே அவர் எப்பவும் இருக்கிற மாதிரி இருப்பார்னு இல்லாமல் கொஞ்சம் அவரை அக்கறையாக பார்த்துக்கொள்ள வேண்டும். வாகனம் தொடர்பான வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், வாகனத்தை வாங்கிறது, இன்னொருத்தருக்கு பேசி கொடுக்கறது, வாகனத்தை வாங்கிறது, விற்கிறது, இந்த மாதிரி வாகனத்தை வாங்கி விற்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு யோகமான ஆண்டாகவும், இடம் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்களுக்கும் யோகமான ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் தந்தையாருடைய உடனேயே சொல்லிட்டேன், கோபத்தை கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்கோ. ஏழரச்சனி நடக்குதுன்றது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ. கொஞ்சம் கோபத்தை குறைஞ்சி நடந்து கொள்ளுங்கோ. கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்கோ. கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் சகிப்புத்தன்மையோடு இருந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயத்தில் தலையை போடாதீங்கோ. தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்கோ. தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி விடாதீங்கள். கொடுக்கக்கூடிய வாக்குறுதியாக இருந்தாலும் சரி, வைக்கக்கூடிய கையெழுத்தாக இருந்தாலும் சரி, வலு கவனமாக இருங்கோ. அதே நேரத்தில் ஒழுக்கத்திலையும் கவனமாக இருங்கள். ஒழுக்கம் தவறினால் அவமானப்பட வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஒழுக்கத்திலையும் தவறாக இருங்கள். ஆக மொத்தம் கும்பராசிக்காரர்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.